சரி என்னடா ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள் டார்சன் மாதிரி ஃபன்னா ஒரு படம் பார்க்கலான்னு போனா எமோஷனலா ஹார்ட் வார்மிங்கா அப்படியே நிறைய கருத்தோட வனமகன் ஒரு படம் ஏஎல் விஜய் நமக்கு கொடுத்துருக்காரு. இதுல ஜெயம் ரவி, சாய்ஷா இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய மூமெண்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி சீன்ஸ் எல்லாம் எலிவேட் பண்ணி திரு சரோட கேமரா வச்சு டெக்னிக்கல் சுப்பீரியாரிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி ஏஸ்தட்டிக்கா அழகா ஒரு படம் வனமகன் டெலிவர் பண்ணிருக்காங்க. ஜெயம் ரவி வந்து அப்படியே ஜார்ஜ் ஆஃப் தி ஜங்கிள் வர ஹீரோ மாதிரி டி ஷர்ட் எல்லாம் அவுத்து ஃபுல் படத்துலயும் இத்தினோண்டு ட்ரெஸ் போட்டு தான் நடப்பாருன்னு யோசிச்சு பார்த்து அவருக்கு நிறைய காஸ்டியூம்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாஃப் ஸ்லீவ் ஷர்ட் அதையும் அவங்க அவங்களே கட் பண்ணி அது நடுவில் சூட்டு அதெல்லாம் போட்டு அவருக்கு என்னதான் இந்த மாதிரிலாம் பண்ணாலும் அவரோட மேக்கப்பில் லைட்டாக ஒரு லேப்ஸ் தெரியும். ஜெயம் ரவிக்கு பிகினிங்ல இருந்தே இருக்கிற ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அவரோட வாய்ஸ் தான். ஸோ இந்த படத்தில் என்ன அட்வான்டேஜ்னா அவர் வாய்ஸ் பெருசாக யூஸ் பண்ணல, ஃபுல்லாக இமோஷன்ஸ் வழியாக எல்லாத்தையும் டெலிவர் பண்ணி ஹியூமராக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொண்டு வந்து அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. என்னதான் சாஷா சேகர் நல்லா நடிச்சும் லிப்ஸிங்லாம் பண்ணியிருந்தாலும் அவங்க ஸ்கோர் பண்ண இடம் டான்ஸ் தான், செம்மையாக ஆடுறாங்கப்பா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோ இஸ் ஒன் அண்ட் ஒன்லி திரு சார். அவரோட கேமரா மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவரோட சாய்ஸ் ஆஃப் லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அவரோட டிஃப்ரென்ஷியேஷன் பிட்வீன் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் கொண்டு வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இன்னொரு நோட் வர்த்தி மென்ஷன் என்னன்னா, ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக்ல ஒரு சிங்கிள் ஷாட்லேயே ட்ராவல் பண்ணி வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஏஎல் விஜய் வந்து பியூட்டிஃபிகேஷன் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸில் பயங்கர ஸ்ட்ராங். இந்த படத்தில் சின்ன ப்ராப்ளம் என்னன்னா ரைட்டிங் வைஸ்லையும் இல்லை கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும் அங்கங்கே கொஞ்சம் லேப்ஸ் தெரிஞ்சுது. படத்தில் நிறைய பாட்டும் பிளஸ் ஓவர் ட்ராமடைசேஷன் இருக்கிறதுனால அங்கங்க நிறைய லாக் தெரியுது. படம் பீக் அடிக்கிற நேரத்தில் கரெக்டாக ஒரு பாட்டு போட்டு சுவைன்னு கீழே விழுந்துருது. என்னதான் படம் அங்கங்கே ஸ்லோ ஆனாலும் சில சீன்ஸ் சில காமெடி போர்ஷன்ஸ் மட்டும் படத்தில் தனியாக தெரியும். தம்பிராமன் இப்போல்லாம் பயங்கரமாக டைப் காஸ்ட் பண்ணுறதுனால அவரோட காமெடி அங்கங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. பிரகாஷ் ராஜ், சாம் பால் இல்லை மற்ற சப்போர்ட்டிங் காஸ்ட்டாக இருக்கட்டும் அவங்கவுங்க கரெக்டாக கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. படத்தோட சின்ன வீக் லிங்க் அகேன் இஸ் ஹாரிஸ் ஜெயராஜஸ் மியூசிக். சீன்ஸ் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனாலையும் ஹாரிஸ் ஜெயராஜோட ட்ரமடைஸ் மியூசிக் ஒர்க் ஆகல சில இடத்துல. ஸோ ஜெயம் ரவியோட எஃபர்ட், திருசரோட கேமரா, ஏஎல் விஜயோட டைரக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது வனமகன் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக மேபி தெரியாது, ஆனால் சில இடத்துல இட் ஸ்டாண்ட் அவுட்.